ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிற ஆர்டிகல்ஸ்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அண்ட் வந்து 12 ஸ்கெட்யூல்ஸையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற வீடியோவை வந்து நான் இந்த ஐ பட்டனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகே, மொத்தம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எத்தனை வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா 6 ரைட்ஸ். ஸோ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ ஏபிசிடி அப்படிங்கிற இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டரில் எஃப் வந்து 6வது லெட்டராக வரும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஸோ வந்து 6 ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஈக்வாலிட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த நம்பர்ஸ்லாம் என்ன, இந்த ஆர்டிகல்ஸ்லாம் என்ன, ஒவ்வொரு இதுக்கும் பார்க்குறக்கு முன்னாடி இந்த ரைட்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதாவது ஈக்வாலிட்டி, ஃப்ரீடம், எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்கும் ஒரு ஷார்ட்கட் பார்த்துடலாம். ஸோ என்னென்னா, இப்போ உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ரைட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவோம், ரொம்ப ஹாப்பியாகி ஈன்னு சிரிப்போம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரைட் வந்து இ அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஈக்கு அடுத்து இருக்கிற லெட்ரு எஃப், மறுபடியும் இ, மறுபடியும் எஃப், மறுபடியும் இ. ஃபஸ்ட்டு வந்து இந்த 5 மட்டும் பார்த்துருவோம், 6வது வந்து நம்ம தனியாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஒரு ரைட்டுன்னு முதல்ல கொடுக்குறது என்ன கொடுப்பாங்க, சரிப்பா உனக்கு ஈக்குவலாக வந்து உனக்கு இந்த பங்கு பிரித்து தரேன், அந்த மாதிரி தானே தராங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து ஈக்வாலிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இருக்கிற நம்பர் என்னென்னா 14 to 18. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் சும்மா ஒரு ரைம்ஸ் மாதிரி பாடுவோம்ல, 4, 4, 8. ஸோ இந்த 4யும் 4யும் ஈக்குவலாக சேர்த்துனா என்ன வரும், 8 அப்படின்னு வரும். ஸோ இந்த 8 பாருங்கள், மேலேயும் ஈக்குவலாக இருக்குது, கீழேயும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த 8 பார்த்தீங்கனாவே உங்களுக்கு வந்து ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். ஸோ 14 to 18 வரைக்கும் ஈக்குவாலிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஃப்ரீடம். ஸோ ஃப்ரீடம்க்கு வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ வந்து 18 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூலில் 12th படிச்சுட்ருப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணி போயிருப்போம், காலேஜ் போயிருப்போம். என்ன சொல்லியிருப்பாங்க, நீ வந்து 12th வரைக்கும் படிக்கிறப்ப தான் கஷ்டம், நீ காலேஜில் நீ ரொம்ப ஜாலியாக ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 4 வந்து நம்ம வந்து காலேஜில் ஃப்ரீடமாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன ஆகும்னா, இப்போ ஒரு இ ஒரு எஃப் பார்த்தாச்சு, அடுத்து பார்க்குற இ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதோட பெருசாக இருக்கணும். ஸோ வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷனை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, காலேஜும் பிடிச்சாச்சு, அடுத்து வேலைக்கு போகணும், உனக்கு நான் துபாயில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் ஏமாற்றுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 2 போயிடும், 1 போகிறதுக்கு அப்புறம் 1 வர்றதுக்கு, அப்போ அந்த 2 போயிருமா? ஸோ இது வந்து என்னது, எக்ஸ்ப்ளாய்டேஷனில் இந்த 2 முடிஞ்சுது. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், சரி நமக்கு சும்மா இருக்க மாட்டோம், நம்ம ஒரு கோயிலாக போகலாம், கோயிலுக்கு போனாவது ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணிடுவோம், நம்ம ரிலீஜியஸாக ஈடுபட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதில் வந்து ஒரு 3 போயிடும். ஸோ 25 to 28 வந்து இதிலேயே போயிடும். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம், சரி இது நமக்கு வேலைக்காகாது, நம்ம யூஜி முடித்தாச்சுல, இப்போ பிஜி படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு எஜுகேஷன். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ். நீங்கள் எஜுகேஷன் ஞாபகம் வச்சுட்டா நீங்கள் அந்த ஆப்ஷன் பார்த்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ எஜுகேஷனல், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ். இது பிஜி எத்தனை 2 படிப்போம், 2 படிப்போம். ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு காசு எங்கே வேணும், ப்ராப்பர்ட்டி விற்றா தானே கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறப்ப என்ன ஆயிரும், ப்ராப்பர்ட்டி போயிடும். அதனால் இந்த ப்ராப்பர்ட்டிங்கிற இந்த ரைட்டை வந்து தூக்கிட்டாங்க. ஸோ முன்னாடி வந்து 7 ரைட்டு, அதில் ப்ராப்பர்ட்டி வந்து ஒன்று போயிருச்சு, அதனால என்ன ஆயிடுச்சு, 6 ரைட்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி போயிருச்சா, இதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வந்து தெரியும், சரி நம்ம கான்ஸ்டியூஷன், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்து படிப்போம் அப்படின்னு சொல்லி படித்து நம்ம கவர்மெண்ட் வேலையை வாங்குவோம். ஸோ இதுதான் என்னது, கான்ஸ்டியூஷனல் ரெமெடி, 6வது ரைட்டு. ஸோ இதுக்கு 32 நம்ம வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஈஸியாக படிச்சிடலாம். ஓகே, பாய்.